உச்சிஷ்ட மகா கணபதிய நமக ஸ்ரீ வேலப்பதி சீகரை போற்றி என் குருநாதர் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஸ்ரீ சுபம் ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். சந்திர தசை, சந்திர புக்தி, சந்திராந்தரம், இதுல ஏதோ ஒண்ணு நடந்தா கூட உங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும்? இது அனைத்து லக்னத்துக்கும் பொதுவான ஒரு பலன் தான், எல்லாத்துக்கும் சூட் ஆகக்கூடியது. அப்ப சந்திர தசை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, சந்திரன் கோச்சாரத்தில் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ரெண்டே கால நாளில் ஒரு கட்டத்தொட்டு இன்னொரு கட்டம் மாறிடுவார். அதுக்கப்புறம் சந்திர தசை 10 வருஷம். சந்திரன்கிறது பார்வையோட அம்சம், அதோட கோயில் பார்த்தீங்கன்னா திங்களூர் திருப்பதியெல்லாம் மீன் பண்ணுவோம். பொதுவாக சந்திர தசை நடந்தாலே ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுது, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி வளர்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதே இடத்துல இருக்கும்போது ஒரு ஜாதக ரீதியாக கஷ்டம் கொடுத்தா கூட ஒரு இடம் மாறியாவது உட்காருங்க. இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆஃபீஸ் சேரையாவது மாற்றி பாருங்க, உங்கள் ரூமை மாற்ற முடியுமா? வீட்டில் கீழே ஒர்க் பண்ணுறீங்கன்னா வேற மாடியிலையாவது போய் ஒர்க் பண்ணுங்க. அப்போ ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி வளர்ச்சி அடையக்கூடியது சந்திர தசை புக்தி அந்தரம். இன்னொன்று பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, உங்கள் பூர்வீகம் பிறந்த ஊர் இருக்கு இல்லையா, அது சம்மந்தம் ஊரில் உங்களுக்கு இடம் வீடு வாங்கக்கூடிய, இப்போதான் உங்களுக்கு பூர்வீகத்தில் இடம் வாங்கணுன்னே தோணும். தாய் சம்பந்தப்பட்டது, அம்மா வழி சொந்த உறவுகள், உங்களுக்கு ஒரு ஆதாயம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கப்புறம் பொதுவாக மக்கள் தொடர்பு அதிகரிக்கும், இந்த மாதிரி காலகட்டத்தில் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். கம்பெனி வச்சிருக்கிறவங்க, உங்களை பிராண்டிங் பண்ண ஆசைப்படுறவங்க, ஒரு பப்ளிசிட்டி ஆசைப்படுறவங்களுக்கு இது சந்திரனால செய்தி அப்படின்னு எடுப்பேன். செய்தித்தாளில் பெயர் வர்றது, அது இதில் முக்கியமான விஷயம். சந்திரனா 15 நாள் வளர்வரை, 5 நாள் தேய்பிறை. இதில் நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக பாசிட்டிவ் பப்ளிசிட்டியாங்கிறது உங்கள் ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அது உங்கள் ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி, ஆனால் பப்ளிசிட்டிங்கிறது கரெக்டாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து மக்களிடம் சென்று ரொம்ப குயிக்காக போய் சேரும். வித்தின் ஷார்ட் டைமில் எவ்வளோ இந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே சந்திரன் நல்லபடியாக தசையோ புக்கியோ அமையும் பொழுது உங்கள் லக்னத்தையோ உங்கள் 4ஆம் இடத்தையோ கோச்சாரமான குரு பார்வை வந்தால், குரு பார்வை அந்த இடத்துல லக்னத்துக்கோ குரு சந்திரனுக்கோ இல்லை 4ஆம் இடத்துக்கோ பார்க்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி யோகம் வரும். இந்த மாதிரி காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். வீடு கட்டும் யோகம், இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாங்கிறது ஒரு எண்ணங்கள் வரும். அது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உணவுப் பொருட்கள் ஒரு அபிவிருத்தியாகும், உணவு சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் அதிகம். பொதுவாக ஜென்ஸே குக்கு பண்ண ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலகட்டம். நான் பொதுவாக இந்த மாதிரி காலகட்டத்தை தான் நிறைய பேர் தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஆல்ரெடி ஒரு ஹோட்டல் இருக்குது சார், இன்னொரு இடம் வைக்கலாமா, இந்த சந்திர தசையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாகவே எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். சந்திரன் நல்ல நிலையம் இருந்தால் வேற பக்கம் மாற்றி இன்னொரு எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். தவறாதனால் நிலையில் இருந்தால் கூட இந்த இடத்த விட்டு இன்னொரு இடம் மாற்றி தான் அவர் ஷைன் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ பொதுவாகவே சந்திரனா ஒரு மாற்றம் கொடுத்துருது. அப்புறம் நீர்நிலைகள் மூலம் ஆதாயம், பொதுவாக தண்ணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, வாட்டர் கேன் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட முக்கியமாக உங்கள் இடத்துக்கு நீர்நிலை பாக்கியம் கிடைக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லிட்டு மற்ற பலனுக்கு போகிறேன். ஒருத்தருக்கு அந்த வீடு சம்மந்தப்பட்டதால் நீர் தண்ணி சம்மந்தப்பட்ட அவர் பத்தலை, பாயிண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவருக்கு வடகிழக்கு அந்த திசை ஒட்டியெல்லாம் ஒரு பாயிண்டே கிடைக்க மாட்டேது. கிடைச்ச ஒரே பாயிண்ட்டு அவருக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா குபேர மூலையில் கிடச்சிருச்சு. அங்கே போர் போடுறதுக்கு நான் எனக்கு என்னோடய வாஸ்துப்படி சூட் ஆகாது சார், என்னோடய வீடியோவை கூட பாருங்கள், வாஸ்துப்படி சூட் ஆகாது, இது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலை, பட் நான் வேற ஒரு ஆப்ஷன் பார்ப்போம், இப்போ சஃபிஷியண்டாக இருக்கு இல்லையா சமாளிங்க, நீங்கள் தான் ட்ராவலிங்கில் வேறு இருக்கீங்க, எனக்கு சந்திரன் திசை வேறு ஆரம்பிக்க போகுது. அப்போ சந்திர திசை கரெக்டாக ஆரம்பிச்சு நான் என்ன சொன்னேன்னா, சார் அப்போ குருவில் சந்திரன் வந்தது, அப்போ நான் ஒரு வாரத்து கேட்டேன், சார் போர் போட்டிங்களா அடுத்த டைம் கன்சிடர், இல்லை சார் பார்த்ததும் போடல, என்ன சார் போடலாமா, என்ன புரியல பாயிண்ட் தான், நீங்கள் வேறு அன்றைக்கி வேறு கிடைக்கல, சார் இப்போ ஏதாச்சும் இன்னொரு டைம் செக் பண்ணி பாருங்களேன், அது எப்படி சார் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு கிடைக்குமா, இல்லை என்னமோ தசா புத்தி வருது கோச்சாரம் நல்லாயிருக்கு பாயிண்ட்டு பாருங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் ஒரு பாயிண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் தான் ஆச்சரியம் வந்தது. ரெண்டு அல்லது மூணு வீடு தள்ளி என்ன நடந்திருக்குன்னா, ஒருத்தங்க போர் போட்டிருக்காங்க புது வீடு கட்டும் பொழுது, அதில் கிடச்ச அவங்களுக்கு தண்ணி வந்து அதோட ஊத்து பாயிண்ட் ஏதோ ஒன்று கொஞ்சம் இவருக்கு வருது. அப்போ இவருக்கு அந்த தண்ணி ஒரு பாயிண்ட் கிடச்சி சஃபிஷியன்ட் அளவாக தண்ணி ரொம்ப நிறையா இல்லைன்னா ஓரளவுக்கு வந்திருக்குன்னு. அப்போ தசையோ புக்தியோ, அப்போ நான் சொன்னேன், சார் நான் 10 வருஷம் இருக்கேன், 10 வருஷம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் சார் அப்படின்ட்டு இருக்கேன். சந்திர தசை வரைக்கும் தண்ணி வந்துடும்.
அப்ப நீர் நீர்முறை முதல் அது சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இடம் வாங்குதல், பதவி யோகங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம். பொதுவாக அப்ரோச் பண்ணுறது இது மாதிரி பயன்படுத்துங்க. உங்களை பப்ளிசிட்டி பண்ணுறது, பிராண்டிங் பண்ணுறது, மக்களோட ரீச் ஆகிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராவல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க அது மாதிரி பயன்படுத்துங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சார் இந்த மாதிரி காலத்தில் ட்ராவலிங் போயிட்டு வர மாதிரி இருக்கும், தைரியமாக ஒத்துக்காங்க. ஏன்னா போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அதுதான் முக்கியம். நீங்கள் இருந்தாலும் ஃபிசிக்கலாக மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆயிரும். சந்திரன் மனசு மனக்காரகன், ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால ட்ராவலிங்கில் எடுத்துக்கங்க. உடல் காரகன், உடலும் பாதிக்கிற மாதிரி வந்துடும், அதனால் ட்ராவலிங் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கங்க. இந்த நேரத்தில் புனித நீர் வரும்னு சொல்லுவோம். கோயில் சம்மந்தப்பட்ட புனித நீர் ஒருத்தங்க வந்து கொடுக்கறது, அது உங்கள் வீட்டுக்கு தெளிக்கிற மாதிரி வர்றது, அப்புறம் ஆன்மீக சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்பப்போ நீங்கள் பண்ணிக்கணும் இந்த தசையோ புத்தியோ வரும் பொழுது. ஏன்னா நமக்கு அப்போ தான் அதோட விஷயங்கள் நம்ம பயன்படும். பொதுவாக பால் அபிஷேகம் இந்த மாதிரி எதாவது நடக்குதுன்னா அதை பார்த்துக்கங்கன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு எதிர்பார்க்குறாங்க. சந்திர தசையோ புத்தியோ அந்தரம் வரும்போது, அதாவது சந்திரனா தாய்மையை குறிக்கும் இல்லையா, அந்த காலகட்டத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒரு டைம் முயற்சி பண்ணுங்கள், இந்த டைம் தசையா புக்தியாக வந்திருக்கு இல்லையா, இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட முயற்சி பண்ணி ஐவிஎஃப்ல உங்களுக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஐவிஎஃப்ல உங்களுக்கு என்ன சொன்னாங்க, எக்கோட இது இப்போ வேண்டாம், கொஞ்சம் உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் சொன்னவங்க. அதுக்கப்புறம் இந்த காலத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு அடுத்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் ஒன்று வந்திருக்கு, அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கும் அப்டேட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கருப்பை அந்த குழந்தை சம்மந்தப்பட்டது நல்லபடியாக வந்து குழந்தை அவங்களுக்கு இருக்குது. அப்போ ஒரு சில ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஜாத கட்டத்துக்கு அப்பாற்பட்டு வேலை செய்யும், அதுதான் அந்த சந்திர தசை சந்திர புத்தி. இது சக்தியோட அம்சம் இல்லையா, அப்போ அது சார்ந்த கோயில்கள் சம்மந்தப்பட்டு அடிக்கடி செல்லலாம், அதையும் போயிட்டு வரலாம். அப்போட முக்கியமாக திங்கள் திங்கக்கிழமை சந்திரன் நட்சத்திர நாட்களில் ஒரு முக்கிய நிகழ்வுகள் எப்பவுமே நடக்கும், அதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி சந்திரன்னாலே ஒரு இடம் மாறி வளர்ச்சி, பப்ளிசிட்டி, பிராண்டிங், மக்கள் தொடர்பு, நீர்நிலை மூலம் ஆதாயம், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி, அதாவது சந்திரன்னாலே என்ன சொன்னோம்னா உள்ளாட்சி, உள்கட்டமைப்பு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது சார் மக்களை பெண் அவங்க சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிற, அதாவது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்டைலாக இருக்கலாம், அந்த மாதிரி அவங்களெல்லாம் ரொம்ப அபிவிருத்தி பண்ணுங்கள். அரிசி வகை சேரவங்க நல்லா பண்ணலாம். அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு அவங்களுக்கு ஒரு பலன் சொல்லியிருந்தேன். சார் உங்களுக்கு இப்போ வாங்கிறத விட இன்னொருத்தங்க வேற ஒரு உங்களுக்கு சப்ளையர் வேற ஒரு சப்ளையர் கிடைப்பாரு, உங்களுக்கு பெட்டர் ரேட் கொடுப்பாரு சார் அப்படின்னேன். இவர் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படின்னாரு. வேற யாராவது வந்தால் ஜஸ்ட் என்னென்னு கேளுங்க அப்படின்னேன். பார்த்தீங்க இன்னொரு பக்கம் வந்து இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி வாங்கினவர்கிட்ட ஹாஃபு அவர்கிட்ட ஹாஃபும் வாங்குற அளவுக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க. அப்போ தான் தெரிஞ்சு இவர் கொஞ்சம் ஹையஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாரு. அப்போ இவர்ட்டையும் நெகோசியேஷன் பண்ணி இவர்ட்டையும் ரேட்டை குறைச்சேன்னு சொன்னார். அப்போ சந்திர திசையில் சந்திரனோட காரகத்துவங்கள் சார்ந்ததை ப்ராஃபிட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு அது வேலை செய்ய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு தசாபுத்தியில். அப்போ அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒன்று. இன்னொன்று, நம்மளோட அம்மா வகை சொத்து வருமானு கேட்பாங்க, அப்போ இப்போ ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லணும். புரியுதுங்களா, தாய் வழி உறவு சொத்துகள், அம்மாகிட்ட அதை பேசலாமா, ஒரு தாய் வழி உறவுகள்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம வாங்கிட்டு பணம் கொடுக்கறதுக்கு இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இதை பயன்படுத்துங்க, ஒரு முடிவுக்கு வரும். அப்போ இதெல்லாமே ஒரு நமக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயந்தான். அதனால் சரி, உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இந்த சந்திரன் சம்மந்தப்பட்டு இன்னும் கொஞ்சம் அப்டேட் வேணும், ஏதாவது இது சார்ந்த கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம அஸ்ட்ராலஜி க்வெஸ்சன் ஆன்சர்லையும் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துர்லாம். இதில் இன்னொரு விஷயம், புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய பழைய வீடியோஸும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நான் ஒவ்வொரு நாளும் கொடுக்க ஆசைப்பட்டுருக்கேன். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.